வணக்கம். நான் வாழ்வியல் மருத்துவர் உமா வெங்கடாச்சலம் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திக்கிறேன் சென்னையிலிருந்து. நம்ம இன்னைக்கு பார்க்க போற குறிப்பு வந்து கழுத்து வலி. கழுத்து வலி வரவங்க சர்வைக்கல் ஸ்பான்ட்ரைட்டிஸ் சொல்றோம். நம்மளோட வேலை நிமித்தமாக தான் முக்காவாசி நேரம் வலிகள் வருது. டூ வீலர் ரொம்ப நேரம் ஓட்டுறவங்க, கார் ரொம்ப நேரம் ஓட்டுறவங்க, லேப்டாப் பாக்குறவங்க, இல்ல போன் நம்ம எல்லாரும் பண்றோம், வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கோம், இல்ல வேற ஏதாவது யூடியூப் பாக்குறோம், போன்லயே இப்படி பாக்குறோம். சோ கை கட்ட வரணும், கழுத்தும் ஒரே பொசிஷன்ல இருக்கு. வண்டி ஓட்டும் போது நேர் பார்வை தான் அதிகமா இருக்கு. சைட்ல திரும்பறதுக்கு உண்டான வாய்ப்பு, வண்டி சைட்ல திரும்பினாலும் நம்ம கழுத்து திரும்பறதுக்கு வாய்ப்பு இல்லை. டூ வீலர்னாக்க சப்போர்ட் பேக்ல வேற இல்ல, ரோடு குண்டு குழியுமா இருக்கு, அதுல எல்லாம் போயிட்டு வரும்போது முதலே சப்போர்ட்ல இல்லாத போது கழுத்து இன்னும் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. லேப்டாப் கேட்கவே வேண்டாம், உட்காந்துட்டோம்னா உலகமே மறந்து போயிடும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ இந்த தான் முக்கியமான காரணங்களா இருக்கு. சின்ன விஷயமா உடல் ரீதியா மன ரீதியா இருக்க காரணம் அப்படின்னு சொன்னாக்க அதிகமா யோசிக்கிறது ஒரே விஷயத்த, எப்படி சால்வ் பண்ணலாம், 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 இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழி, திரும்ப திரும்ப ஒரே பிரச்சனையை யோசிக்கும் போது கழுத்து அஃபெக்ட் ஆகுது. எனக்கு வந்து எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கழுத்து வலி வந்துடும். எக்ஸாம் எழுத உடனே வலி போயிடும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு குறிப்பு சொல்றேன். இந்த குறிப்பு வந்து கை கட்டவரல் பக்கத்தில் காட்டுறேன். கை கட்டவரலோட முதல் ஜாயிண்ட், நடு ஜாயிண்ட், இந்த வரல் மலக்கு அதுக்கு கீழ் உள்ள பகுதி, புறங்கை பக்கம், நான் ரெட் கலர்ல உங்களுக்காக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கட்ட இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் இந்த ஜாயிண்ட் இப்படி மடக்கிறோம் இல்லைங்களா, அந்த மடக்கிற ஜாயிண்ட்டுக்கு அந்த முடிவில் இந்த எலும்பு நமக்கு துருத்து இப்படி மடக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடம் துருத்து நாம இருக்கும். அந்த எலும்புக்கு கொஞ்சோண்டு கீழே ஒரு 1 or 2 millimeters கீழ் வரைக்கும் அழுத்திக்கலாம். இப்படி இன்னொரு கையால் இப்படி அழுத்துறோம். இப்படி உங்களுக்கு எந்த வரலாறு எப்படி அழுத்தினா வசதியாக இருக்குமோ, நான் இந்த பக்கம் அழுத்திட்டு இருக்கேன், அழுத்திடுமோ அது வசதியாக இருக்குமோ அதை நீங்க பண்ணிக்கலாம். இப்ப வலது கையில வேணாலும் பண்ணிக்கலாம், இடது கையில வேணாலும் பண்ணிக்கலாம், எந்த கையில பண்ணினாலும் ஒரே அளவு தான் பலன் இருக்கும். காத்தால சாயங்காலம் மத்தியானம் அது மாதிரி எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம். அதீத வலி இருக்கிறவங்க காலையில ஒரு தரம், சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி அதெல்லாம் எந்த கண்டிஷனுமே கிடையாது. உங்களுக்கு எப்ப சௌரியமா இருக்கோ அப்ப உட்காந்து ஒரு 2 minutes போறோம். ரொம்ப நேரம் அப்படியே இப்ப பாரம் அழுத்திட்டே இருக்காதிங்க, இந்த இடம் வலி வந்துடும் தனியா. தயவுசெய்து பண்ணாதீங்க. இந்த நான் சொல்ல குறிப்பெல்லாம் 1 நிமிடம் 2 நிமிஷம் பண்ணக்கூடியதாக தான் இருக்கும். ஒரு 2 minutes ப்ரெஸ் பண்ணிக்கோங்களேன். அதீத வலி இருக்கவங்களுக்கு இங்கே தொட்டாலே வலிக்கும். 1 நிமிஷம் தான் பண்ண முடியும் முக்காவாசி பேருக்கு. போகிறோம் அந்த 1 நிமிஷம் பண்ணினது தவறே இல்லை. சாயங்காலம் 1 நிமிஷம் பண்ணிக்கோங்க. காத்தால வலது கையில் பண்ணிட்டீங்களா, சாயங்காலம் இடது கையில் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்றேன்னா, அதீத ஸ்டிஃப்னஸ் ஆஃப் நெக் ஆர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் தொட்டாலே அழகோன்னு கத்துவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் நிறையா அழுத்தாதீங்க. யாரும் யார் கையிலையும் முதல் ஃபியூ டேஸ்க்கு வேற யாரையும் விட்டு அழுத்த சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க வலி அவங்களால உணர முடியாது, அவங்க பிரமாதமா அழுத்திடுவாங்க, அவங்களுக்கு உயிர் போற அளவுக்கு வலிக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி மத்தவங்க எல்லாம் கத்துறத தயவு செய்து பண்ணிடாதீங்க. எதமான ஒரு பொறுத்து கொள்ளக்கூடிய அளவு அழுத்தம் கொடுத்தா போறோம். ரொம்ப வலி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 தரம் பண்ணிக்கோங்க, 1 to 2 minutes போறோம். வலி கம்மியா இருக்கிறவங்க, பாதுகாப்பு முன்னிட்டு பண்றீங்க, டிரைவிங்ல அதிகமா இருக்கிறவங்க, அந்த மாதிரி வேலைகள் இருக்கவங்கன்னா ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தரம் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி காத்தாலையா மத்தியானமா சாயங்காலமா தூங்குறதுக்கு முன்னாடியா தூங்கி எழுந்த உடனே ஒரு கண்டிஷன் இல்லை, ஏதாவது சமயம் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் விஷயம். ஒரு தரம் பண்ணினதுலேருந்து 100 தரம் பண்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கேப் கொடுத்து பண்ணிக்கலாம். ஒரே நாளைக்கு 2 தரம் பண்ணிட்டீங்கன்னாக்க அது வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எதம்மா நமக்கு சரியாதான் ஆக போறது அப்படின்னு நம்பி செய்யுங்க. 100 முறை வேறொரு விஷயத்துக்காக உங்களை தொடர்பு கொள்கிறேன், வீடியோ பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த யோகம் யூடியூப் சேனல் மூலிமா அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுவது உமா வெங்கடாச்சலம், வாழ்வியல் மருத்துவர், சென்னையிலிருந்து.